எரிசக்தி சந்தைகளுக்கு அழுத்தத்திற்கு கூடாது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தலைமையில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் இதில் உணவு எரிசக்தி மற்றும் நிதி தொடர்பான உலகளாவிய நெருக்கடி குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த மாநாட்டில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பார்வநிலை நடவடிக்கை குறித்த கடந்த கால பரிந்துரைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறினார் அதே அதேசமயம் எரிசக்தி துறைக்கான சந்தைகளை அழுத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் பத்து நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அமைச்சர் நியூயார்க்கில் உள்ள ஐ நா தலைமையகத்தில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி ஏழாவது பொதுக்குழு கூட்டத்தில் வரும் சனிக்கிழமை உரையாற்றவுள்ளார் இம்மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றுள்ள ஜெய்சங்கர் பல்வேறு நாட்டு தலைவர்களையும் சந்தித்து வருகிறார் பிரான்ஸ் கானா உள்ளிட்ட மூன்று நாடுகளின் அதிபர்களையும் நியூயார்க்கில் நேற்று அவர் சந்தித்து பேசினார்